தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கோவை அஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். கோவை அஸ்ட்ரோ 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவருக்கு சொல்லுங்கள். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை, கட்டாயம் நீங்கள் அணிந்து கொள்ளவும். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, ஏதோ ஒரு பௌர்ணமி எடுத்துக்கோங்க, பௌர்ணமி மாதங்களில் கூட்டாக, அதாவது நண்பர்களோ இல்லை தொழில் சேர ஒரு 4-5 பேர் தொழில் சேரீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் அல்லது கூட்டு சேர்ந்தோ, தொழில் ரொம்ப டல்லாக இருக்குது சார், ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலிருந்து சிறுவில்லிபுத்தூர் குற்றாலம் போகும் அருகில் எரிச்சநத்தம் என்ற ஊரில் உள்ள எரிச்சநத்தம், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் போனால் நேர கோயில். அம்பாள் பேர் வந்து காளதேவி. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு திறப்பாங்க, விடிக்கால 6 மணிக்கு பூட்டிடுவாங்க. இரவு முழுவதும் வழிபாடுகள் இருக்கும், பகல் பூரா அந்த கோயில் பூட்டி தான் இருக்கும், பகலில் போகக்கூடாதுங்க. இரவு போங்க, இரவு போயிட்டு அந்த கோயிலை ஒரு 9 முறை சுற்றி வந்து அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பழகு மாதிரி சக்கர அமைப்புகள் இருக்கும். அந்த சக்கரத்தில் நின்று உங்கள் மனதில் இருக்கிற குறைகளை சொல்லி வழிபாடு பண்ணிக்கோங்க. வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க, இந்த கோயிலில் அமர்ந்து விடிகால வர்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருந்துட்டு வரும்போது உங்கள் கெட்ட நேரங்களாகப்பட்டது அந்த காலச்சக்கரத்தில் நிற்கும் போது அது வந்து கெட்ட நேரங்களை விலக்கி கொடுத்து அதுக்கு மேலே நல்ல நேரங்களாகப்பட்டது அந்த காலதேவியாகப்பட்டவள் உங்களுக்கு அருள் புரிவாள். இது வந்து செய்து பயன்பெறுங்க. இங்கே போயிட்டு வந்த அப்புறம் உங்கள் தொழிலில் நல்லபடியான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், செய்து பயன்பெறுங்க. யூடியூப்பில் கோவை அஸ்ட்ரோ 365 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.